அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பானது தைராய்டு பிரச்சனைகள். தைராய்டு கிளாண்டானது இந்த இடத்துல இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்துக்கலாம், இந்த இடம் வந்து வீங்கி இருக்கும். அந்த நோய் வந்து முன்கழுத்து கழலை, அல்லது இங்கிலீஷில் சொல்கிறதா தான் காய்டன்னு சொல்லுவாங்க, தைராய்டு வீக்கம். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் நமக்கு தேவையான அளவு அயோடின் சத்து கிடைக்கல அப்படின்னா இந்த முன்கழுத்து கழலை ஏற்படலாம். இது வந்து தைராய்டு ஊக்கி ஹார்மோன் வந்து அதிகமாக சுரந்து அந்த தைராய்டு கிளாண்டை வந்து என்லார்ஜ் பண்ண வைக்கும், பெருசாக்கிடும். இதுக்கு பேர் வந்து ஆங்கிலத்தில் காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இது வந்து வைரஸ்னாலேயோ அல்லது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னாலேயோ அந்த தைராய்டு சுரப்பியில் வந்து வீக்கம் வருது அப்படின்னா தைராய்டைட்டிஸ்னு பேர். இது வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் அல்லது வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நம்ம சரி பண்ணிடலாம். சில பேருக்கு வந்து ஆட்டோ இம்யூன் தைராய்டு ப்ராப்ளமும் வரலாம், தைராய்டு அடினோமா கூட வரலாம் ஒரு சிலருக்கு. அடுத்தது வந்து ஹைப்போதைராய்டிசம். இந்த ஹைப்போதைராய்டிசம் சொல்கிறது வந்து தைராக்சின் ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறதுனால வருது. இவங்களுக்கு ஆரம்ப நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உடல் சோர்வு, ஒரு ஆக்டிவாக இருக்க முடியாது, சாதாரண குளிரை கூட தாங்க முடியாது, முகம் வீங்கும், முடி கொட்டும், இளநரை இருக்கும், தோல் வந்து வறண்டு இருக்கும், பசி கம்மியாக இருக்கும், உடல் எடை வந்து அதிகமாக இருக்கும், ஞாபக மறதி வரும், அதிக தூக்கம் இருக்கும், மென்சஸ் வந்து ரெகுலராக இருக்காது, இர்ரெகுலர் மென்சஸ் இருக்கும், குரலில் வந்து மாறுதல் இருக்கும், கருச்சிதைவு மற்றும் கருத்தரித்தலில் வந்து பிரச்சனை இருக்கும், மூட்டு வலி பிரச்சனை இருக்கும். இவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஹைப்போதைராய்டிசம்னுடைய அறிகுறிகள். வெயிட் லாஸு, பாடி டயர்ட்னஸ்ஸு, இர்ரெகுலர் மென்சஸ்ஸு, லாஸ் ஆஃப் அப்பிடைட்டு, பாடி வெயிட்டு, லாஸ் ஆஃப் மெமரி, இது எல்லாமே. அடுத்தது வந்து மிகை தைராய்டு சொல்லக்கூடிய ஹைப்பர் தைராய்டிசம். இந்த ஹைப்பர் தைராய்டிசம் வந்து தைராய்டு அதிகமாக சுரக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதிகமாக படபடப்பு, பசி நிறைய எடுக்கும், ஆனால் உடம்பு மெலியும், நாடி துடிப்பு வந்து அதிகமாக இருக்கும், பல்சரேட் வந்து அதிகமாக இருக்கும், கை கால் நடுக்கம் இருக்கும், உள்ளங்கை உள்ளங்கால் வந்து வேர்க்கும், அடிக்கடி யூரின் மோஷன் போகக்கூடிய பிரச்சனைகள் வந்து இருக்கும். சில பேருக்கு வந்து கண் பெருசாக இருக்கும், தைராய்டு உள்ளவங்களுடைய கண் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் பெருசாக, அதாவது ஏன் இப்படி முழிச்சு பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பொதுவாக இது ஆங்கில மருத்துவத்தில் வந்து தைராய்டு மெடிசன் வந்து லைஃப் லாங் எடுக்க சொல்லுவாங்க. ஹோமியோபதியில் வந்து சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன் எடுத்தீங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலேயே நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஹைப்போதைராய்டிசம் இருந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தாலும் சரி, காய்டர் பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு ஹோமியோபதி டாக்டர் அணுகி தைராய்டு டெஸ்ட் எடுத்து, தைராய்டு ஸ்கேன் எடுத்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நல்லா கண்ட்ரோல் ஆகிற வரை எடுத்து, கண்ட்ரோலுக்கு வந்த உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட் நிறுத்தினா கூட பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. லைஃப் லாங் மருந்து சாப்பிட்றதை விட்டுட்டு தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே ஹோமியோ டாக்டர் பார்த்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லி ப்ராப்பரான டெஸ்ட்டு எக்ஸாமினேஷன் எல்லாமே பண்ணிவிட்டு ப்ராப்பரான சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த தைராய்டு பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். தைராய்டு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து சந்தோஷமாக வருங்க. நன்றி, வணக்கம்.